MCR Wonder White Collection. தம்பி திருமாவளவன் ரெண்டு நிமிடத்தில் பேசுவார். இங்க இல்ல பாராளுமன்ற நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி என்று சொல்லுகிற மிகப்பெரிய தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் இருந்த சட்டம் இனி தனி மனிதர்களை ஒடுக்குவதற்கும் கொண்டு வரப்படும். ஆசிரியர்கள் பல பேர் வேலையற்றவர்களாக மாறப்போகிறார்கள். கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளிகள் இல்லாமல் போகும். கஸ்தூரிரங்கன் சொல்லுகிறார், நாங்கள் இந்தி என்ற மொழிக்கு எதிரிகள் அல்ல, அப்படி எதிரிகளாக இருப்போம் என்றால் ஒரு ஆண்டிற்கு 400,000 பேர் தேர்ச்சி பெறுகிற இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் இருக்கார். தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மருத்துவரை 30 ஆண்டுகளுக்கு பின்னால் நான் டெல்லியில பார்க்கிற வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் சொல்கிறார், அவர்தான் எங்கள் குரு. சட்டமன்றத்தில் யாராவது பிரச்சனை என்றால் தூக்கி வெளியே எறிவார்கள். நாடாளுமன்றத்தில் வெளியே போ என்று கூட சொல்ல மாட்டார். அவையை ஒத்திவைத்து விட்டு எழுந்து போவார். அதைத்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், The worst days are yet to come. அந்த நாள் வருகிற போது அரசாங்கம் எவ்வளவு பலம் உள்ளதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், மக்கள் சக்தி ஒன்றாகிற போது எவ்வளவு பெரிய அரசாங்கமும் நின்றதாக சரித்திரம் இல்லை. மோசமான நாட்கள் இனிமேல் தான் வர இருக்கின்றன. நான் இந்த வரைவு திட்டத்தின் முழுமையான எல்லாவற்றையும் தொடக்க உரையிலேயே நான் இங்கே எடுத்து வைக்க விரும்பவில்லை. காரணம், பின்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அது குறித்து பேச இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை உணர்ந்திருக்கின்ற ஒரு கசப்பான உண்மை, இதை ஒரு அபாய அறிவிப்பாக கூட எடுத்துக்கொள்ளலாம், அவசர நிலையை காலத்தை விட ஒரு மோசமான நிலையினை இந்த நாடு எதிர்கொள்ளப் போகின்றது. இது அச்சமூட்டுவதற்காக அல்ல. அபாய அறிவிப்பு என்பது புயல் வரப்போகிறது, பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்பதை போலத்தான். இன்றைக்கு மிகப்பெரிய பலத்தோடு மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி செய்து வருகின்ற காரியங்கள், எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள், அவர்கள் வைத்திருக்கிற குறியீடுகள் எதுவும் இந்த ஜனநாயக நாட்டுக்கு ஏற்புடையது அல்ல. எனக்கு தெரிந்து சுப்பராயன் அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், மேடையில் இருக்கிற கற்றவர்களும் எதிரே இருக்கிற அனுபவமானவர்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். 30 மசோதாக்கள் ஒரு கூட்டத்தொடரில் இதுவரை நிறைவேற்றப்பட்டதில்லை என்று சொல்கிற போது அதற்கான காரணம், எந்த மசோதாவாக இருந்தாலும் குறிப்பாக அதில் 1-2 கருத்து வேறுபாடுகள் இருக்குமேனால் அந்த மசோதாக்கள் பாராளுமன்ற நிலைக்குழுவில் வைத்து விவாதிக்கப்படும், பின்னர் தான் அது அவைக்கு வரும். நாடாளுமன்ற நிலைக்குழு என்பது சற்றேறக்குறைய மினி பார்லிமெண்ட் என்று சொல்வார்கள். இரு அவைகளையும் சேர்ந்த எல்லா கட்சி உறுப்பினர்களும் 31 பேர் அதில் இருப்பார்கள். நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவது கணக்கில் வராதா என்று கேட்கலாம். நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிற போது அதிகமான உறுப்பினர்கள் வைத்திருக்கிற கட்சிகளுக்கு அதிக நேரமும், குறைந்த எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை வைத்திருக்கிற கட்சி எவ்வளவுதான் ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த பிரச்சனை குறித்து நல்ல கருத்துக்களை வைத்திருந்தாலும் அவர்களுக்கு நேரம் கிடைக்காது. தம்பி திருமாவளவன் 2 நிமிடத்தில் பேசுவார். இங்க இல்ல பாராளுமன்ற ஆக அவர் கவனம் இல்லை என்று எனக்கு நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவையில் இது நாள் வரை எங்களுடைய எண்ணிக்கை 3 பேர் தான். எனவே தரப்படுகின்ற நேரம் பெரும்பாலும் 3 நிமிடம், 2 நிமிடம், சில நேரங்களில் 1 நிமிடம். அதற்குள்ளாகத்தான் கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஒரு பெரிய பிரச்சனை குறித்து பேசுகிற போது இப்படி நேர கட்டுப்பாடு என்கிற போது விவாதம் முழுமையாக நடைபெறாது. ஆனால் நிலைக்குழுவிலை வைத்து விவாதிக்கப்படுகின்ற போது எல்லா கட்சிகளுக்கும் சம அந்தஸ்து, சம நேரம், அதற்கும் அப்பாற்பட்டு அந்த பிரச்சனையில் தொடர்புடைய வெளியில் இருப்பவர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கிற ஒரு வாய்ப்பு நிலைக்குழுவில் உண்டு. இன்றைய இந்த அரசாங்கம் 2வது முறையாக பொறுப்பேற்று நிலைக்குழுக்களை வேண்டுமென்றே இது இன்னும் கூட்டாமல் இருக்கிறார்கள். அது அமைக்கப்படுவது ஒன்றும் பெரிய காரியமே அல்ல. எல்லா கட்சிகளிடமும் உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எந்த குழுவில் இருக்க விரும்புகிறார்கள் என்று கேட்டு பெற்று நிலைமைக்கு தகுந்தவாறு அனுசரித்து செய்வதற்கு அதிகபட்சம் 1 வார காலம் ஆகாது. ஆனால் இவ்வளவு காலமாகியும் இன்னும் அதை கொண்டு வராமல் இருப்பதற்கு காரணம், எந்த மசோதாக்களும் நிலைக்குழுவுக்கு செல்ல வேண்டியதில்லை. அதைவிட மிக முக்கியமாக நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்படுகின்ற மானிய கோரிக்கைகள் என்பதும் நிலைக்குழுவில் வைத்து விவாதிக்கப்படும். அதில் விவாதிக்கப்படுகிற போதுதான்
நிதிநிலை அறிக்கையில் ஒரு துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பணம் போதுமா இல்லையா என்பதை துறையில் இருக்கிற அதிகாரிகளோ அல்லது அது தொடர்பாக வெளியில் இருக்கிறவர்களோ வந்து குழுவிலே தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள். அதற்கு பின்னால் தரப்படுகின்ற அறிக்கையின் அடிப்படையில் மீண்டும் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் வரும். ஆனால் இப்போது அந்த நிலைக்குழு இல்லை என்பதற்காக மானிய கோரிக்கைகளும் நிலைக்குழுவில் விவாதிக்கப்படாது என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மசோதா திடீரென்று இன்று மாலை நாளைக்கு இது அவைக்கு வரும் என்று சொல்லி அவசர அவசரமாக மாலைக்குள் விவாதித்து முடித்து தங்களுடைய பெரும்பான்மை மூலம் அதை நிறைவேற்றிக் கொண்டே போகிறார். இதில் பல சட்டங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிற போது சட்டமாக மாறும். அந்த சட்டங்கள் எதுவும் ஏற்புடையதாக இல்லை. பல இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் தனி மனித உரிமைகளை ஜனநாயகத்தை முடக்கி போடுவதாக இருக்கின்றது. தகவல் அறியும் உரிமை சட்டம் இன்றைக்கு முடமாக்கப்பட்டிருக்கின்றது. நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி என்று சொல்லுகிற தேசிய அளவிலே இருக்கப்படுகின்ற மிகப்பெரிய தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் இருந்த சட்டம் இனி தனி மனிதர்களை ஒடுக்குவதற்கும் கொண்டு வரப்படும். அதில் நியமிக்கப்படுகின்ற ஆணையர் என்பவர் 5 ஆண்டு கால பதவி மட்டுமே என்பதற்கு மாறாக 3 ஆண்டு காலம் எத்தனை முறை வேண்டுமானாலும் நியமிக்கலாம் என்று தங்களுக்கு சாதகமானவர்களை கொண்டு வருகின்ற முயற்சி. ஒரு குழுவைத்தான் தீவிரவாத குழு என்று சொல்வதற்கு மாறாக ஒரு தனி மனிதனை தீவிரவாதம் என்று சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம். இது மாதிரி பல சட்டங்கள் இப்போது வேகமாக நிறைவேற்றி கொண்டு வருகின்றன. இப்போது முத்தலாக் சட்டம் வர இருக்கின்றது. எதற்காக இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இப்படி வேக வேகமாக செய்து வருவதனுடைய நோக்கம் என்ன? அவர்களுக்கு தேவையான அளவிற்கு சட்டங்களை இந்த பெரும்பான்மை கொண்டு நிறைவேற்றிவிட்டு இப்போது மாநிலங்களவையில் சிலரை கட்சி மாற செய்வதன் மூலம் தங்கள் பலத்தை அதிகமாக்கி கொண்டு அரசியல் சட்டத்திலே கை வைக்கிற எல்லைக்கு கூட செல்வார்கள். இப்போது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையின் புதிய வரைவு அறிக்கை கஸ்தூரிரங்கன் தலைமையில் கொண்டு வரப்பட்டது, விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் முதலில் சொன்னதை போல் அது குறித்து ஆழமாக பின்னால் பேச இருப்பவர்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். தொடக்கத்திலேயே நானும் எல்லாவற்றையும் பேசிவிட்டு போனால் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லுகிற மாதிரி வரும். அவருடைய அறிக்கையில் முக்கியமாக ஒன்றை சொல்கிறார். இதற்கு முன்பு ஒரு குழு நியமிக்கப்பட்டது, டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் அவருடைய தலைமையிலான குழு. அந்த குழுவின் அறிக்கையை முற்றிலுமாக நாடு புறக்கணித்தது, குறிப்பாக சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு தடத்தில் இருந்தவர்கள், அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் கல்வியாளர்கள் ஒருவர் கூட இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சார்பு கொள்கையுடையவர்கள் மட்டுமே அதில் நிறைய பெற்றிருந்தார்கள். ஒரு சார்பு கொள்கை என்று சொன்னால் இன்றைய அரசாங்கத்தின் கொள்கை சார்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து எல்லோரும் அது குறித்து பிரதிநிதித்துவம் கொண்டு போன போது அப்போது இருந்த பிரகாஷ் ஜவடேகர் அந்த நிலைமையினை புரிந்து கொண்டு அந்த குழுவை நான் கலைத்துவிட்டு இன்னொரு குழு நியமிக்கிறேன் என்று அவர்தான் இந்த கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழுவினை நியமித்தார். கஸ்தூரிரங்கன் குழு அறிக்கை தருகிற போது சொல்லுகிற வார்த்தை டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் குழுவினர் தந்த அறிக்கையின் தொடர்ச்சி இது என்று சொல்கிறார். ஆக நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட ஒரு அறிக்கை மீண்டும் தொடர்கிறது என்பதாகவே நீங்கள் பொருள் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த வெளிவந்திருக்கிற அறிக்கை சற்றேறக்குறைய இந்த நாட்டில் இருக்கிற பல கல்வி நிலையங்களை இழுத்து மூடப்போகிறது. ஆசிரியர்கள் பல பேர் வேலையற்றவர்களாக மாறப்போகிறார்கள். கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளிகள் இல்லாமல் போகும். கஸ்தூரிரங்கன் சொல்கிறார், விடுதலை அடைந்த காலத்தில் இருந்து இந்த நாட்டில் இருந்த அரசாங்கங்கள் கல்வியாளர்கள் எல்லோரும் ஒரே 2 விஷயத்திலே மட்டும் கவனம் செலுத்தினார்கள். ஆக்சஸ் அண்ட் ஈக்விட்டி, அதாவது எளிதாக அணுகுகின்ற தன்மையும் சமதள வாய்ப்பும் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர தே கன்வீனியன்ட்லி ஃபர்காட் டு நோட் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லிவிட்டு ஆக்சஸ் என்று சொல்வதை முற்றிலுமாக ஏதோ அடைந்து விட்டதை போல காட்டிவிட்டு இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால் 30 மாணவர்களுக்கும் குறைவாக இருக்கிற பள்ளிகள் மூடப்படும் என்று சொல்கிறார்கள், அவைகளை ஒன்றாக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இது குறித்து பிரின்ஸோ சுப்பராயனோ தம்பி தொல் திருமாவளவனோ பேசுவார்கள். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் இந்த அரசு மிகவும் பெருமிதத்தோடு சொன்னது நாங்கள் ஜனநாயகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் என்பதற்கு அடையாளம் உதாரணம், ஒரே ஒரு ஆள் ஒரு மலைப்பிரதேசத்தில் தன்னந்தனியாக ஒரு கிராமத்தில் வாழ்கிறவர் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தொலைதூரத்திற்கு வர முடியாது என்பதற்காக அந்த ஊரிலேயே ஒரு வாக்குச்சாவடி அமைத்து
இங்கிருந்து தேர்தல் அதிகாரிகள் சென்று அதற்கு தேவையான உபகரணங்களோடு சென்று ஒரே ஒருவரை கூட வாக்களிக்க செய்த ஜனநாயகத்தை காத்த மாண்பாளர்கள் நாங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மலைவாழ் பகுதிகளிலும் கிராமங்களிலும் அதிக தொலைவிற்கு செல்ல முடியாமல் இருக்கிற கொஞ்சம் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகளை மூடுகிறார்கள் என்றால் என்ன நியாயம்? தமிழ்நாட்டில் பல வசதிகள் செய்து தரப்படுகின்றன. இலவச பஸ் பாஸ் தருகிறோம், மதிய உணவு தருகிறோம், சீருடை தருகிறோம், இன்னும் பலவற்றை தருகிறோம். ஆனால் வடபுலத்தில் பல பள்ளிகளில் இது கிடையாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 10வதிலிருந்து 12வது செல்லக்கூடிய மாணவர்களின் சதவிகிதம் சற்றறக்குரிய 75, அதிலிருந்து 80. ஆனால் வடக்கே பல இடங்களில் ஆதி திராவிட இனத்தைச் சார்ந்தவர்களும் சிறுபான்மை இனத்தைச் சார்ந்தவர்களும் 10 விழுக்காட்டிற்கும் குறைவாகத்தான் 10வதிலிருந்து 12வது செல்கிறார்கள். இப்போது பாதிக்கப்பட போது தமிழகம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியா. இந்தியா மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற கிராமப்புறங்கள், இந்தியாவில் இருக்கிற மலைவாழ் மக்கள். எதை நாம் பெறுவதற்கு இத்தனை காலம் பாடுபட்டோமோ அதை ஒழித்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை குருகுல சாலை, குருகுலம், பாடசாலைகள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நாலந்தா பல்கலைக்கழகம் என்று பேசுகிறார்கள். உலக தரத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்றால் உலக அளவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களோ இந்திய நாட்டில் இருக்கிற வளர்ந்த இடங்களையோ சொல்லவில்லை. நாலந்தா பல்கலைக்கழகம் என்று சொல்வதும் சமஸ்கிருத மொழிக்கு முக்கியத்துவம் தருவதும் 3 மொழிகளை கட்டாயமாக படிக்க வேண்டும், அதில் இந்தி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வதும் இந்த நாட்டின் இத்தனை காலம் காட்டு இந்த ஒருமைப்பாட்டிற்கோ நம்முடைய முன்னேற்றத்திற்கோ எந்த வகையிலும் அடையாளம் இல்லை. தயவு செய்து நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்தி மொழியை எல்லா வகையிலும் திணிக்கிறார்கள் என்று சொன்னோம். அதை ஆரம்ப கல்வியிலிருந்து திணிக்க முயல்கிறார்கள். தமிழகம் வழக்கம் போல் கொதித்து எழுந்தது, இப்போது அதை கொஞ்சம் பின்னுக்கு வாங்கிவிட்டு நாங்கள் இந்தி என்று மட்டும் சொல்லவில்லை, எந்த மொழி என்று வேண்டுமானாலும் சொல்கிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம், குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்தி என்ற மொழிக்கு எதிரிகள் அல்ல. அப்படி எதிரிகளாக இருப்போம் என்றால் ஒரு ஆண்டிற்கு 400,000 பேர் தேர்ச்சி பெறுகிற இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் இருக்காது. ஆனால் அதை அனுமதித்திருக்கிறோம் என்றால் அந்த மொழிக்கு எதிரி அல்ல, அது திணிக்கப்படுகிற போது, எங்கள் பிள்ளைகள் அதை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்கிற போது, அதை படித்தால்தான் வேலை என்று சொல்கிற போது, அதில் நீ படித்திருந்தால்தான் வேலை பெற்றதற்கு பின்னாலும் பதவி உயர்வு என்று சொல்கிற போது நாங்கள் எதிர்க்கிறோம். பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல சமயங்கள் இருக்கிற போது ஒன்று மட்டுமே என்று சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் ஒன்று என்று கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை, மன்னிக்கவும், தேசிய கல்விக் கொள்கையின் வரைவு அறிக்கை வந்திருக்கிறது. ஒன்று மட்டும் நான் சொல்லி மற்றவர்களுக்கு இடம் தர விரும்புகின்றேன். 3வது, அதாவது திட்டங்களையே மாற்றுகிறார்கள், பள்ளி படிப்பையே மாற்றுகிறார்கள். 5, 3, 3 என்று கிட்டத்தட்ட வருகிற போது 3வது வகுப்பிலிருந்து தேசிய அளவிலே நடத்தப்படுகின்ற தேர்வுகளை நம் பிள்ளைகள் எழுதியாக வேண்டும். 8லிருந்து 12 9லிருந்து 12 8 செமஸ்டர்களை எழுதியாக வேண்டும். இவை எல்லாம் அகில இந்திய அளவிலான தேர்வுகள், அங்கேதான் இருக்கிறது சூட்சமம். நீட் தேர்வு என்று வந்ததே இப்போது, இதற்கு முன்பு நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற 1500 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி இடங்களில் அரசு பள்ளிகளிலிருந்தும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளிலிருந்தும் 100,000,000 மாணவ மாணவிகள் சேர்ந்து கொண்டிருந்தார்கள். நீட் வந்ததற்கு பின்னால் இந்த ஆண்டு அரசு பள்ளியிலிருந்து ஒருவர் கூட இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளியிலிருந்து ஒரே ஒருவர் மட்டும் இடம்பெற்றிருக்கின்றார். காரணம், இந்த தேசிய அளவிலான தேர்வில் நம்முடைய மாணவர்களால் போட்டியிட முடியவில்லை. இதற்கு முன்பு இந்த கல்வி வழியிலே படித்தவர்கள் புகழ்பெற்ற மருத்துவர்களாக இல்லையா? நான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன், எம்ஜிஆருக்கு உடல்நலம் கொண்டிருந்த போது அவரை பார்ப்பதற்காக ஜப்பான் நாட்டிலிருந்து வந்த கானு என்ற மருத்துவர் வந்தவுடன் கேட்ட முதல் கேள்வி, உங்கள் ஊரில் இருக்கிற ராமமூர்த்தி என்கிறவுடன் நீங்கள் கருத்து கேட்டீர்களா, அவர் என்ன சொன்னார் என்று தான் கேட்டார். ஆனால் அந்த ராமமூர்த்தி என்கிற டாக்டர் கலைஞருக்கு வைத்தியம் பார்த்த காரணத்தால் எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்க்கவில்லை. கானு சொன்னார், அவர்தான் எங்களுக்கெல்லாம் குரு போல என்று சொன்னார். மறந்து விடாதீர்கள், ராமமூர்த்தியைப் போல ஒரு நரம்பியல் நிபுணர் உலகத்தில் யாரும் இல்லை என்று பெயர் பெற்றவர். ஒரு சின்ன உதாரணத்திற்காக சொல்கிறேன், 86வது ஆண்டு ஒரு மேடையில் இருந்து விழுந்த காரணத்தால் எனக்கு முதுகுத்தண்டில் ஒரு அடிபட்டது.
ஓராண்டு காலம் நடக்க முடியாமல் இருந்தேன். நடக்க முடியுமா என்ற வினா கூட எழுகின்ற நிலை வந்தது. எல்லா வைத்தியங்களையும் பார்த்தாகிவிட்டது. சில பேர் அறுவை சிகிச்சை, அக்குபஞ்சர், தென்னமரக்கூடிய அந்த ஊரிலேயே போய் தங்குவது, எல்லா வைத்தியங்களையும் பார்த்து விட்டோம். கடைசியாக சென்னையில் ஒருவர் மதுரை சோமு என்ற பாடகர் என்னை அழைத்து சென்றார். அவரை போய் பார்த்தபோது எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு சில உடற்பயிற்சிகளையும் சில மாத்திரைகளையும் எனக்கு தந்தார். ஒரு மாதம் கழித்து வாருங்கள் என்றார். ஒரு மாதம் கழித்து சென்றேன். என்னை சில பயிற்சிகளை செய்ய சொல்லி, இனி உங்களுக்கு இதுதான் வாழ்நாள் முழுவதும் துணை, தொடர்ந்து இதையே செய்யுங்கள், என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இனி இடுப்பில் பெல்ட் எல்லாம் அணிய வேண்டாம் என்று சொன்னார். ஆறாண்டு காலம் நான் அதை தொடர்ச்சியாக செய்தேன். இப்போது என்னால் சைக்கிள் கூட ஓட்ட முடியும். பார்க்கிறவர்களுக்கு தெரியாது நான் பட்ட துன்பம். இப்போது கடந்த ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒருவரை பார்ப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அப்போது அங்கிருந்தவர்கள் என்னை பற்றி தெரிந்தவர்கள் சொன்னார்கள், இங்கே எலும்பு வைத்தியர் ஒருவர், வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்தவர், அவர்தான் தலைமை மருத்துவர், இந்தியாவிலே புகழ்மிக்கவர், கொஞ்சம் அவரை பாருங்களேன், இப்போதும் கொஞ்சம் பிரச்சனை இருப்பதாக சொல்கிறீர்களே என்ற போது நான் அவரை சென்று பார்த்தேன். எங்களுக்கு கொஞ்சம் எளிதாக அணுகிற வாய்ப்பு. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, உங்களுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் யார் என்று கேட்டார். ப்ரொஃபஸர் டி கே சண்முக சுந்தரம் என்று பழிச்சென்று எழுந்து நின்று, சார் அவர்தான் எங்கள் குரு என்று சொன்னார். தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மருத்துவரை 30 ஆண்டுகளுக்கு பின்னால் நான் டெல்லியில் பார்க்கிற வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் சொல்கிறார், அவர்தான் எங்கள் குரு என்று. மறந்து விடாதீர்கள், முதன் முதலாக சந்திரனுக்கு விண்கலத்தை அனுப்பிய மயில்சாமி அண்ணாதுரை தமிழில் பிடித்தவர். இந்தியாவை அணு ஆயுத நாடாக மாற்றிய அப்துல் கலாம் தமிழ் வழியில் பிடித்தவர். ராமமூர்த்தியும் சண்முக சுந்தரமும் சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவர்களையும் இந்த நாடும் தமிழகமும் தந்திருக்கிறது. நீட் கல்வியிலே அல்ல, நீட் கல்வியில் பயன்பெற்றவர்கள் யார் என்று கேட்டால், கடந்த இந்த ஆண்டு மொத்தம் எழுதியவர்கள் 13 லட்சம் பேர் இந்தியா முழுவதும், தேர்ச்சி பெற்றவர்கள் 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேருக்கும் இடம் கிடைக்காது, அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அவ்வளவுதான். அந்த 6 லட்சம் பேரும் பயிற்சி மையங்களில் பிடித்தவர்கள். ஒரு ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய்க்கு 6 லட்சம் பேருக்கு மொத்தம் 12,000 கோடி ரூபாய் தனியார் பயிற்சி நிறுவனங்கள் சம்பாதித்திருக்கின்றன. படித்த அத்தனை பேருக்கும் இடம் கிடையாது. இதுதான் இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுக்கு 3வதிலிருந்து ஆரம்பமாக போகிறது. அச்சம், பயம், 3வதிலிருந்து அகில இந்திய அளவிலான தேர்வுக்கு நம்முடைய பிள்ளைகளை இவர்கள் தயார் செய் என்று பேசுகிறார்கள். இதே நிலைமை போகுமேயானால் இன்னும் மோசமான நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆசிரியர்களின் கல்வி தகுதி இப்படி, இன்னன்னாருக்கு இந்த நிலைமை என்றெல்லாம் சொல்கிற ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு நம் கையில் இருக்கின்றது. இதை எப்படி தடுக்கப் போகிறோம் என்பதைத்தான் இந்த மாநாட்டிலே நீங்கள் பேசி முடிவெடுக்க வேண்டும். பாதகம் தெரியும், படையெடுத்து வருகிறார்கள் புரியும், தடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பும் புரியும். எப்படி என்பதை இந்த மாநாட்டில் நீங்கள் முடிவெடுப்பீர்களானால் அதை செயல்படுத்துகிற நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று திராவிட முன்னேற்றத்தின் சார்பில் நான் உறுதி கொள்கிறேன். நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசுவோம், பேசத்தான் முடியும். நிறுத்துகின்ற சக்தி இப்போது இல்லை. முன்பாவது 10 பேர் வந்து நின்றால் மரியாதைக்காக, சட்டமன்றத்தில் யாராவது பிரச்சனை என்றால் தூக்கி வெளியே எறிவார்கள், நாடாளுமன்றத்தில் வெளியே போ என்று கூட சொல்ல மாட்டார்கள், அவையை ஒத்திவைத்து விட்டு எழுந்து போவார்கள். காரணம், இந்த அவை உறுப்பினர்களுக்கு மரியாதை தருகிறது, உங்கள் நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளுங்க என்று அழைத்து பேசுவார்களை தவிர உறுப்பினர்களை அவமானப்படுத்தியதில்லை. ஆனால் இன்றைக்கு மணிக்கணக்காக நின்று குரல் எழுப்பினாலும் காதில் கேட்க இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. மக்களவையில் ஒரு தலைவர் முழுமையாக அரசு அரசாங்கத்திற்கு ஆதரவாகவே, நாங்கள் இங்கே குறைந்த எண்ணிக்கையில் மாநிலங்களவையில் போராடி கொண்டிருக்கின்றோம், அதைத்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், த வர்ஸ்ட் டேஸ் ஆர் யட் டு கம். தயவுசெய்து எச்சரிக்கையாக இருங்கள். அந்த நாள் வருகிற போது அரசாங்கம் எவ்வளவு பலம் உள்ளதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், மக்கள் சக்தி ஒன்றாகிற போது எவ்வளவு பெரிய அரசாங்கமும் நின்றதாக சரித்திரம் இல்லை. நீங்கள் ஆசிரியர்கள், ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டமோ, தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் விடுதலை போராட்டமோ மாணவர்களும் இளைஞர்களும் தீவிரமாக உணர்வு பூர்வமாக இறங்கினார்கள் என்றால் அது ஆசிரியர்களால் மட்டும்தான். குறிப்பாக நம்முடைய ஆசிரியர்கள் திராவிட உணர்வுகளையும் நாட்டுப்பற்றையும் மனதிலே கொண்டிருந்தவர்கள், மொழிப்பற்றை ஊட்டினார்கள். அப்படிப்பட்ட கடமை உங்களுக்கும் இருக்கின்றது. எங்கோ ஒரு இடத்துல கருத்தரங்கு தொடர்புடையவர்கள் மட்டுமே பங்கேற்றார்கள் என்று இல்லாமல் பாதிக்கப்படுகிறவர்கள் எல்லா இடங்களிலும் படர்ந்து கிடக்கின்றார்கள். விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. நாம் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும்.
இந்த கல்விக் கொள்கையின் வரவு அறிக்கை நடைமுறைக்கு வராமல் தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு குழு நியமித்தார், அதில் பிரின்ஸ் அவர்களும் இருந்தார்கள். அந்த குழுவின் அறிக்கையினை நாளை மறுநாள் நாங்கள் கல்வித்துறை அமைச்சரிடம் டெல்லியிலே தர இருக்கின்றோம். இப்படி அறிக்கைகளை தந்து நேரடியாக சந்தித்து நடத்துவதன் மூலமாக அவர்கள் அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ள தயாராக இல்லை. சில பேருக்கு சொல்லுகிற முறையில் சொன்னால்தான் புரியும், புரிய வைத்தால்தான் நடக்க வேண்டியது நடக்கும். சொல்ல வேண்டிய முறைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அதற்கு ஆசிரியர்களை துணை நில்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் நிற்கிறோம். இந்த கருத்தரங்கத்தினுடைய தீர்மானங்கள் வெற்றி பாதைக்கு நம்மை அழைத்துச் செல்லட்டும் என்று இதை தொடங்கி வைப்பதில் பெருமையடைந்து மற்றவர்களுக்கு இடம் வகுத்து விடைபெறுகிறேன். நன்றி.